கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்களை 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 நாம் 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 தியானிப்போம் இன்னும் சில பார்க்கலாம் இந்த படித்து தியானிக்கலாம் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொல்லி நாம் இந்த அன்பை பற்றி இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் ரெண்டு குருந்தியார் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு புது சிருஷ்டியாய் வாழ்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது புது சிருஷ்டியாய் நாம் பிறந்த நாம் யாருக்காக நாம் வாழ வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்பொழுது நாம் எல்லார் மேலும் அன்புடனே நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் நாம் எனவே கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவே நாம் எல்லாருக்காகவும் நம் எல்லாருடைய பாவ பாரங்கள் கடன் சுமைகள் தரித்திரங்கள் வியாதிகள் இன்னும் பலவிதமான பாரங்கள் மனிதனை அழுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவரே நமக்காக சிலுவையிலே பலியானார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் மனிதர்களாகிய நம்மால் ஒரு அளவுதான் நம்மால் தாங்க முடியும் ஆனால் நம்முடைய எல்லா பாரங்களையும் எல்லா சுமைகளையும் இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பலியாகி நமக்காக அவர் சுமந்து தீர்த்தார் இன்றைக்கு இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு எல்லாவ எல்லா காரியங்களை காட்டிலும் அது மேலானதாக இருக்கிறது அது ஒரு உன்னதமான ஒரு அன்பாக இருக்கிறது தேவன் நம்ம வைத்த அன்பு இந்த அன்பை பற்றி நாம் தியானிக்கிறோம் அன்பு மிகவும் மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது உங்களிடத்திலே அந்த அன்பு வந்துவிட்டால் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும் அந்த அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் அன்பு மேன்மையானதாக இருக்கிறது அன்பு உங்களுக்குள்ளாக வந்த பிறகு அந்த அன்பு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது அது அப்படியே ஒரு உயிரற்ற நிலைமையாக இருந்தாலும் அந்த அன்பு வரும்பொழுது பாருங்கள் அதிலே ஒரு ஜீவன் வருகிறது இப்பொழுது நாங்கள் இருக்கிற எங்களுடைய வீட்டிற்கு முன்பதாக ஒரு காலியான மனை இருந்தது இப்ப அதிலே பில்டிங் கட்டி எழுப்புகிறார்கள் அதிலே நான் சென்று பார்க்க போனேன் அது ஒரு அந்த ஒரு பிளாட்டோட அந்த விலையை ரெண்டு கோடி மூன்று கோடி என்று சொல்லி சொல்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஹாலின் அளவே அவ்வளவு ஒரு பெரிது பெரிதாக இருக்கிறது ஐந்து பெட்ரூம் மிகவும் பெரிதான அளவிலே பெட்ரூம் இருக்கிறது ஐந்து பெட்ரூம் இருக்கிறது பெரிய ஹால் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வீடு பொருட்களினாலும் அலங்காரமான பொருட்களினால் அதை அலங்கரிக்கிறார்கள் இரண்டு கோடி கொடுத்து அதை வாங்குகிறார்கள் இவ்வளவு பணம் கொடுத்து நாம் அதை வாங்கினாலும் அந்த வீட்டிற்குள்ளே அன்பு இல்லாமல் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அன்பு இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாயிருக்கிறது அன்பு இல்லாத இடம் ஒரு மறித்த நிலைமையாக காணப்படுகிறது ஆனால் அந்த வீட்டிற்குள்ளே ஒரு அன்பு இருக்கும் பொழுது பாருங்கள் அதில் ஜீவன் உண்டாயிருக்கிறது அந்த இடம் பசுமையாக மாறிவிடுகிறது அந்த இடம் ஒரு செழிப்பாகி விடுகிறது அந்த அன்பினாலே தான் எல்லா காரியங்களும் வருகிறது நாம் பார்க்கிறோம் அன்பு வரும்பொழுது பாருங்கள் அதற்கு பின்பதாக சாந்தம் நீடிய பொறுமை சந்தோஷம் சமாதானம் விசுவாசம் நற்குணம் இச்சையடக்கம் இவையெல்லாம் அன்புக்கு பின்னாக வர ஆரம்பிக்கிறது இந்த வசனத்தை நாம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய கனிகளாக இருக்கிறது அன்பு வரும் பொழுது இவை எல்லாம் கூட வருகிறதை நாம் பார்க்கிறோம் சாந்தம் சமாதானம் நீடிய பொறுமை இச்சையடக்கம் தயவு இவை எல்லாம் அந்த அன்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது ஒவ்வொரு பகுதி பகுதியாக இருக்கிறது எல்லாம் அன்பினாலே தான் வருகிறது எனவேதான் புது சிருஷ்டி அவன் ஒரு அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் ஏனென்றால் புது சிருஷ்டிக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் இந்த சுபாவங்கள் இந்த கனிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறது இந்த அன்பு மனிதர்களால் அல்ல நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக அல்ல சகோதர சகோதரிகளுடைய அன்பு அல்ல நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு நெருங்கியமானவர்களுடைய அன்பும் அல்ல தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது இது புது சிருஷ்டியா இருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த அன்பு தெய்வீக அன்பாக இருக்கிறது இது தேவனுடைய அன்பாக இருக்கிறது இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது இந்த அன்பு மனிதர்கள் சொல்லுகிற அந்த ஒரு மனிதாபிமானமான அந்த ஒரு அன்பு அல்ல ஏனென்றால் மனிதர்களிடத்திலே இன்றைக்கு அந்த அன்பு காணப்படவில்லை நம்முடைய இந்த உலகம் விழுந்து போகிறதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்திலே அவர்கள் பாவத்திலே விழுந்து போகிறதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அன்பாய் இருந்தார்கள் அவர்கள் அந்த அன்பினால் அன்பினால் நிறைந்திருந்தபடினால் அவர்களுக்குள்ளே ஒரு ஒளிவு மறைவு இல்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு அந்த அன்பிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு அன்புதான் அவர்களிடத்திலே பாவத்திலே விழும் என்பதாக காணப்பட்டது அந்த அன்பிலே எந்தவித ஒரு தவறான எண்ணங்களும் கெட்ட ஒரு காரியங்களும் காணப்படவில்லை அந்த அன்பு நல்ல ஒரு விதமான ஒரு அன்பாக இருந்தது ஆனால் அந்த அன்பு இப்பொழுது மனிதர்களிடத்திலே காணப்படவில்லை இப்பொழுது காணப்படுகிற மனுஷர்களிடத்திலே மனுஷிக இது ஒரு அன்பு இது அன்பு வராது இப்பொழுது எப்படி ஒரு அன்பு எப்படி அன்பு வரும் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தெய்வீக சுபாவத்தை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் அந்த அன்பு நமக்குள்ளே வரும்பொழுதுதான் நாம் அன்புள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள முடியும் நம்மிடத்தில் அவருடைய திவ்ய சுபாவங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இது தேவனிடத்திலிருந்து அந்த அன்பு நமக்கு வருகிறது இப்பொழுது நாம் மனிதர்களிடத்திலே நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு படித்தவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் எதிலே என்று சொன்னால் அவர்கள் வெளியிலே அன்பாய் இருப்பது போல காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே பகையும் கோபமும் வஞ்சகமும் நிறைந்து காணப்படும் ஆனால் பார்த்தோம் என்றால் வெளியிலே அது துள்ளி அளவும் கூட இல்லாதவர்கள் போல அன்பிலே நடப்பது போல நடந்து நடித்து காட்டுவார்கள் இது ஒரு உலக ஞானம் இது உலக மனிதர்களிடத்திலே இன்றைக்கு நாம் எல்லா மனிதர்களிடத்திலும் காணப்படுகிறது இது எப்படி அன்பாய் நாம் இருப்பது போல நாம் நடிக்கலாம் என்று சொல்லி இது ஒரு திறமை இது உலகத்திலே இன்றைக்கு காணப்படுகிறது மனிதர்களிடத்திலே ஆனால் அந்த உலக திறமை உள்ளே பகையை வைத்துக்கொண்டு வெறுப்பை வைத்துக்கொண்டு அன்பாய் இருப்பது போல நடிக்கிற அந்த திறமை சபைக்குள்ளே அது செல்லாது சபைக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த வேஷம் அது செல்லுபடி ஆகாது உலக திறமைகள் உலக திறமை இந்த நடிக்கிற இந்த ஒரு திறமை சபைக்குள்ளே செல்லாது நாம் சபையிலே தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் காரியம் வேறு சபை வேறு சபைக்குள்ளே தேவனுடைய அந்த அன்பு அந்த திறமைதான் இங்கே காணப்பட வேண்டும் அதுதான் வெளிப்பட வேண்டும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் நாம் ஒருவருக்கொருவர் நாம் பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம் நாம் கம்பெனிலே உலகத்திலே வேலை பார்க்கிற இடத்திலே நம்முடனே கூட வேலை பார்க்கிற நபர்களை பார்த்து நாம் இப்படி சொல்ல மாட்டோம் சிஸ்டர் நம்பிக்கை அன்போடு நாம் நடந்து கொள்வோம் ஆனால் அங்கே உள்ள ஐக்கியம் வேறு நாம் சபைக்குள்ளே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஐக்கியம் இந்த உறவு வேறு சபைக்குள்ளே நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம் சபையானது ஒரு சரீரம் போல காணப்படுகிறது கிறிஸ்துவின் சரிதமாக இருக்கிறது இந்த சரீரத்திலே நாம் எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்களா இருக்கிறோம் இந்த அவயவங்கள் எல்லாம் ஒன்றா இணைத்து செயல்பட வைக்கிறது அது அன்பாக இருக்கிறது அன்பு இடத்திலே காணப்படும் பொழுது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து அது இணைந்தே காணப்படும் ஒன்றோடு ஒன்று இணையும் அன்பு இருக்கும் பொழுது அது இணைந்தே இருக்கும் அது மட்டுமல்ல அது வளர்ச்சி அடையும் இதுதான் நாம் எபேசியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரி செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது அன்பினாலே சகல கணுக்களும் எப்படி கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் அவயவ தன் தன் அளவுக்கு தக்கதாக அது அன்பினாலே கிரியேட் செய்த பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது அந்த அன்பு இருக்கும் பொழுது அங்கே போட்டி போட்டா போட்டியோ பொறாமையோ காணப்படாது அது அன்பாய் செயல்படும் பொழுது அது ஒரு வளர்ச்சியை உண்டாக்குகிறது அன்பிலே செயல்படும் பொழுது அது சரியாக செயல்படுகிறது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாதபடி போட்டி பொறாமைகள் இல்லாதபடி அன்பு சரியாய் செயல்பட வைக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு காலோ கையோ செயல்படாமல் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் யோசித்துப் பாருங்கள் அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது எனவே நம்முடைய சபைக்குள்ளே எல்லாரும் அந்த அன்பிலே நாம் இணைந்து அன்பிலே நாம் நடக்கும் பொழுது தன் தன் கிரியைகளை செய்து நம் அன்பிலே ஒரு பக்தி விருத்தியிலே நாம் வளர வேண்டும் அப்பொழுது அங்கே ஒரு வளர்ச்சி உண்டாகிறது அதே போல அன்பிலே நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்கும் பொழுது சபை அன்பிலே நிறைந்து காணப்படும் சபை அன்பின் வளர்ச்சி அடையும் இது ஒரு வெளிப்பிரகாரமாக உலக ஜனங்கள் காட்டுகிற அன்பின் வேஷம் அல்ல இது உண்மையான ஒரு அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அந்த தேவனுடைய அந்த அன்பு அன்பை பற்றி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான அன்பு சபைக்குள்ளே வேண்டும் அப்பொழுதுதான் சபை வளர்ச்சி அடையும் அந்த உண்மையான அன்பு அது மனிதத்துவ அன்பு அல்ல அது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிறது அவருடைய அன்பு அது உண்மையுள்ள ஒரு அன்பாக இருக்கிறது அது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அன்பாக இருக்கிறது அந்த அன்பு சபைக்குள்ளே நம்மிடத்திலே காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலும் ஒரு வளர்ச்சியை நாம் அடைகிறோம் நாம் அன்பிலே இணைந்திருந்து நாம் வளர்ச்சியை நோக்கி நாம் செல்வோம் ஆனால் நம் வெறுப்பினால் நிறையும் பொழுது நாம் பார்க்கிறோம் அங்கே நாம் குறைவுபடத் தொடங்கிறோம் தொடங்குகிறோம் பிரிவினைகள் வேறுவிதமான பல பிரச்சனைகளுக்கு அது இடமாக மாறிவிடுகிறது எனவே நாம் தேவனுடைய அந்த அன்பினால் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய அன்பினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் சரீர இச்சைகள் இதெல்லாம் பார்க்கிறோம் இது உலகத்திலிருந்து வருகிற ஒரு அன்பாக இருக்கிறது உலக ஜனங்கள் அப்படியே ஒரு வெளி வேஷமாக ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்வார்கள் ஆனால் அது உண்மையான ஒரு அன்பு அல்ல அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கிற ஒரு அன்பு அல்ல அது ஒரு வேஷமான ஒரு அன்பாக இருக்கிறது அது ஒரு பொய் அது ஒரு மாயையாக இருக்கிறது அது ஒரு சரீர இச்சையாக இருக்கிறது இன்றைக்கு ஜனங்கள் இந்த மாயையான அன்பினாலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் பொய்யான இந்த மனிதர்களுடைய இந்த அன்பினாலே அநேகருடைய வாழ்க்கை நாசம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம் உண்மையான அன்பு நமக்கு எங்கே கிடைக்கும் தெரியுமா சிலுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அந்த சிலுவையிலே நமக்காக தேவன் காட்டிய அந்த அன்பு அதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பாக இருக்கிறது நாம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே மறித்திருக்க அவருக்குள்ளே நாம் எல்லாரும் மறித்திருக்கிறோம் மறித்திருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்க வேண்டும் எனக்கு ஏதாவது வேண்டும் என்று சொல்லி என்னுடைய லாபத்திற்காக அல்ல தேவ நாம மகிமைக்காக நான் அவருக்குள்ளாக நான் மறித்தேன் அவருக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன் அவருக்காக நான் வாழ்வேன் அவருடைய அன்பினாலே நான் நடந்து கொள்வேன் ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய சுயநலத்திற்காக நான் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த சுயநல அன்பு அது நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அது நமக்கும் பிரயோஜனப்படாது மற்றவர்களுக்கும் அது அவ்வளவாக ஒரு வளர்ச்சியையும் கொண்டு வராது பிரயோஜனப்படாது நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு இந்த அன்பை நாம் பார்க்கிறோம் இந்த அன்பு எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அன்பாக இருக்கிறது அன்பை பற்றி இன்னொரு காரியம் என்னவென்றால் அன்பு இந்த விசுவாசத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது நான் அன்றைக்கு உங்களுக்கு விசுவாசத்தை பற்றி ஒரு மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணினேன் விசுவாசத்தினாலே மலையை பார்த்து பேர்ந்து நான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி அதை பற்றி நான் பேசினேன் அது சரிதான் ஆனால் அந்த விசுவாசமும் அன்பு இல்லை என்று சொன்னால் இங்கு செயல்படாது அன்பினாலே விசுவாசம் செயல்படுகிறதாக இருக்கிறது எனவே விசுவாசத்தை விட இயேசு கிறிஸ்து பாருங்கள் விசுவாசத்தை பற்றி கொடுக்கும் பொழுது அதை அப்படியே ஒரு அறைகுறையாக அவர் சொல்லுவதில்லை அவர் உடனே அங்கு தான் அங்கு நடத்துகிறதை பார்க்கிறோம் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை அன்றைக்கு நாம் தியானித்தோம் அதை தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால் தெரியும் அவர் எப்படி அந்த அன்பை பற்றி அவர் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் மார்க் ஐந்து நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அதிக குறையை அவனுக்கு மன்னியுங்கள் இந்த இடத்திலே மன்னிப்பை பற்றி சொல்லுகிறார் ஒருவேளை எனக்கு தெரியும் இப்ப என்னுடைய மனதிலே என்னுடைய பிள்ளைகள் மேலோ என்னுடைய மனைவி மேலோ என்னுடைய சகோதர சகோதரிகள் விசுவாச பிள்ளைகள் யாரு மேலாவது எனக்கு ஒரு கசப்பு இருந்தால் அந்த இடத்திலே நான் கசப்பை வைத்துக்கொண்டு மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதே அதை எப்படி ஒருவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு அது நடக்கும் என்று சொல்லி இப்படி நான் சொன்னால் அது எனக்கு நடக்குமா அதற்கு தான் நாங்க இயேசு முதலாவது சொல்லுகிறார் நிறுத்து நிறுத்து முதலாவது உன்னுடைய மனதிற்குள்ளாக இருக்கிற இந்த மலையை நீ பயந்து போ என்று சொல் என்று சொல்லி அந்த கசப்பு அந்த இருக்கிற அது ஒரு மலை போல இருக்கிறது அந்த மலையை முதலாவது நம்ம இடத்திலிருந்து அவர் அகற்ற அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் வெளியில் இருக்கிற அந்த மலையை அந்த பிரச்சனையாகி அந்த மலையை அகற்றுவதற்கு முன்பதாக உன்னுடைய மனதில் இருக்கிற மலையை நீங்கள் அகற்ற வேண்டும் நீ அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் சிலர் இப்படியாக மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு தாழ்மை இல்லாமல் காணப்படுகிறார்கள் ஒரு சாரி என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்களால் அதை சொல்ல முடியாது எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர் அவர் எனக்கு நன்றாக ஒரு தெரிந்தவர் நல்ல ஒரு நெருக்கமாக இருந்தவர் நல்ல என்னுடைய அந்த விசுவாச போதனைகளால் அவர் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இப்படியாக என்னிடம் சொன்னார் அவர் அவரிடம் நான் சொன்னேன் ஒரு பிரச்சனை வந்த பொழுது பிரதர் நீங்கள் சாரி சொல்ல வேண்டும் இது நீங்கள் செய்து தவறு நீங்கள் சாரி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் நான் சாரி எப்பொழுதுமே நான் சொல்லவே மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் அப்படி உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது இன்றைக்கு நாம் விஸ்வாச விசுவாசத்தினாலே மலையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் நான் கற்பி நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதி என்ற அந்த மலை கடன் பிரச்சனை என்ற மலை வேறு விதமான பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் மலையாக நின்று கொண்டிருக்கிறது இந்த மலையை நாம் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த மலை அகற்ற வேண்டும் என்றால் அது தனியாக செயல்படாது எப்படி நான் உங்களுக்கு ஒரு அந்த கான்கிரீட்டோட அந்த உதாரணம் சொன்னேன் அது ஒரு சிமெண்ட் இல்லாமல் அந்த கம்பி வெறுமனே அது வேலைக்காகாது அதே போல அந்த சல்லிகள் இல்லாமல் அந்த சிமெண்ட் சல்லிகள் இருந்து சிமெண்ட் இல்லாமல் அது வேலைக்காகாது விசுவாசத்தினாலே அந்த மலை அகன்று போக வேண்டும் என்றால் அந்த இடத்திலே அன்பின் அன்பின் அந்த காரியமும் இணையும் பொழுதுதான் அங்கே விசுவாசம் செயல்படுகிறதாக இருக்கிறது எனவேதான் இயேசு அந்த விசுவாசம் விசுவாசத்தின் பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் அப்படியே ஒரு பிரேக் போடுகிறார் சகோதரர்களே பிள்ளைகளே நீங்கள் மன்னிக்க வேண்டும் உங்கள் உங்களுக்கு யாரு பேரிலாவது ஒரு குறை இருந்தால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசத்தினாலே இந்த மலையை நீங்கள் அகற்ற முடியும் என்று சொல்லி இயேசு அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு முன்னாக நிற்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்களோ இல்லை உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் அவர்கள் உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் மன்னிப்பு அப்படி நாம கேட்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் ஒரு குழப்பம் அடைகிறது ஒரு கலக்கம் அடைகிறதை பார்க்கிறோம் அப்படி குழப்பம் எனக்கெல்லாம் இல்லை கலக்கம் எல்லாம் எனக்கு ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகவில்லை என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய மனம் கடினப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் அந்த மன கடினப்பட்டு இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்புமே அது இருக்காது ஆனால் யாரெல்லாம் அந்த தாழ்மையோடு பரிசுத்த அவையானுடைய நடத்துதலினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த மனம் டிஸ்டர்ப் அடையும் அந்த மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவர்களால் சரியாக தூங்க முடியாது சரியாக எந்தவித ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிப்பு கேட்க பிறகுதான் அவர்களுக்கு அது ஒரு டிஸ்டர்ப் மறையும் உங்களிட உங்களுக்கு யார் மேலாவது அப்படி ஒரு கசப்போ மன்னிக்க முடியாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அவர்களிடத்தில் சென்று நான் இப்படி மன்னி உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்களை துக்கப்படுத்தினேன் தவறுதான் என்னுடைய தவறு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் அப்படி நாம் கேட்கும் பொழுது நாம் கிளியராகி விடுகிறோம் நம்முடைய மனம் ஒரு சமாதானம் அடைகிறது இதுதான் ஒரு அன்பின் பாடமாக இருக்கிறது தான் நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் விசுவாசத்தினாலே மலையை பெயர்ந்துபோ என்று சொல்லி அந்த மலையை அகற்ற வேண்டும் அதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய மனதில் இருக்கிற இந்த மலையை நாம் அகற்ற வேண்டும் இந்த மலையை யார் அகற்றுவார்கள் நாம் தான் அகற்ற வேண்டும் நாம் அப்படி அகற்றும் பொழுது நம்முடைய மனம் ஒரு கிளியராகி விடுகிறது சமாதானமாகி விடுகிறோம் ஒரு தெளிவடைகிறோம் நாம் இன்றைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் கம்பெனியிலே ஒரு வேலை விஷயமாக சென்றிருந்தேன் அப்பொழுது என்னோடு கூட வேலை பார்த்த அந்த அதிகாரியை நான் பார்த்தேன் பிறகு நான் அவரிடத்தில் சென்று நான் பேசினேன் சார் என் மேல் என்ன தவறு இருந்தாலும் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் அவரிடத்தில் அந்த அந்த இடத்திலே கேட்டேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சொல்லி பேச்சு கொடுத்து நான் மன்னிப்பு கேட்டேன் உடனே அவர் என்னர் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு அவர் சொன்னார் பரவாயில்லை நீங்கள் என்னையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவரும் மன்னிப்பு கேட்டார் பாருங்கள் இப்பொழுது அந்த பாதை ஒரு கிளியர் ஆகிவிட்டது அந்த மனதிற்குள் இருந்த அந்த மலை அது அகன்று விட்டதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இருவரும் ஒரே இடத்திலே நாங்கள் வேலை செய்தோம் அவர் வேலை செய்கிற விதம் வேறு விதமாக இருந்தது நான் வேலை செய்கிற விதம் வேறு விதமாக இருந்தது எனவே எங்கள் இரண்டு பேருக்குமே ஒருவருக்கொருவர் அந்த வேலை செய்யும் காரியங்கள் ஒத்துப்போகவில்லை எனவே எங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் காணப்பட்டது ஆனால் நான் அந்த இடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது உடனே அவரும் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்திலே நாங்கள் சமாதானம் ஆகிவிட்டோம் எனவேதான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுக்கு எதிரே இருக்கிறவர்கள் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களா கேட்கவில்லையா அது கேள்வி அல்ல ஆனால் உங்களுடைய மனம் கிளியர் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு சொன்ன இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பின் காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அன்பிற்கு மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய இருதயமாகிய பலகையில எழுதி வையுங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வீட்டு வீட்டிலே நீங்கள் அடிக்கடி பார்க்கும் இடத்திலேயும் இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வைத்து இதே நீங்கள் தியானியங்கள் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இது ஒரு அன்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது உங்களுக்கு முன்னே நிற்கிறவர்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறவர்கள் அவர்கள் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்ட பிறகுதான் நான் கேட்பேன் அவர்கள் தான் முதலாவது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி அப்படி இந்த இடத்தில் அவர் தரவில்லை ஆனால் உலகம் எப்படி தெரியுமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலில் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அதற்கு பிறகு மன்னிக்க வேண்டும் அவர்கள் அன்பு கூறட்டும் பிறகுதான் நீங்கள் அன்பு கோர வேண்டும் இது உலகம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இதுதான் பழைய ஆதாம் இது ஒரு பழைய சிருஷ்டியாக இருக்கிறது இது ஒரு பழைய சுபாவம் ஆனால் இப்பொழுதும் நாம் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் புது சிருஷ்டி என்ன செய்வான் தெரியுமா அவன் எதை விரும்புகிறானோ அதையே அவனும் மற்றவர்களுக்கு செய்கிறான் இப்பொழுது நான் இதை விரும்ப மாட்டேன் யாராவது வந்து என்னை அடிக்க வேண்டும் யாராவது வந்து என்னை நிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்ப மாட்டேன் அப்படி என்றால் நான் என்ன செய்வேன் நான் எப்படி என்னை எல்லாரும் அன்பு கூற வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ தான் நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் இதுதான் இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறது நீ எதை செய்ய விரும்ப உங்களுக்கு எவைகளை செய்ய மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி யாரும் என்னை கஷ்டப்படுத்த கூடாது யாரும் என்னை ஏமாற்ற கூடாது யாரும் எனக்கு ஒரு இடையூறாக இருக்க கூடாது இதையெல்லாம் நான் விரும்புகிறேன் அதே போல நானும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் நானும் அவர்களுக்கு அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவன் உனக்கு என்ன செய்கிறானோ அதைதான் நீ செய்ய வேண்டும் அது அல்ல அதற்கு பதிலாக நீங்கள் எப்படி மனுஷர் உங்களிடத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் முதலாவது அவர்களுக்கு செய்யுங்கள் இதுதான் ஒரு விதையாக இருக்கிறது இந்த விதையை நீங்கள் விதையுங்கள் நீங்கள் அப்படி அந்த விதைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளே ஒருவேளை இப்பொழுது அந்த உணர்வு வராமல் இருக்கலாம் ஆனால் சில நாட்கள் கழித்தோ சில வருடங்கள் கழித்தோ நிச்சயமாக அவர் உணருவார் ஐயோ நான் இந்த மனிதனுக்கு இவ்வளவு ஒரு இடையூறாக இருந்தேன் கஷ்டம் கொடுத்தேன் அவருக்கு நான் தொந்தரவு செய்கிறவனாக இருந்தேன் ஆனாலும் அவர் என்னை மன்னித்தார் அவர் எனக்கு எனக்கு என்னை ஏற்றுக்கொண்டார் எனக்கு அவர் நான் தீமை செய்து நான் தீமை செய்தேன் ஆனால் அவர் எனக்கு நன்மைதான் செய்தார் நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் அதை நிச்சயமாக அவர் மனஸ்தாவப்படுவார் அவர் அதை மாறுவார் ஒருவேளை அவர் மாறாமலும் கூட உணராமலும் கூட இருக்கலாம் ஆனால் அதற்கு தான் நாம் இங்கே பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அவர் தொங்கிய பொழுது அந்த இடத்திலே அவர் ஒரு ஜபம் செய்தார் உங்களுக்கு தெரியுமா அந்த ஜபம் என்னவென்று நாம் பார்க்கலாம் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படியாக இயேசு அப்படி ஜெபித்ததினால் அந்த இடத்திலே நின்ற எல்லாருமே மன்னிக்கப்பட்டு விட்டார்களா உங்களுக்கு தெரியுமா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் விண்ணப்பம் செய்தபடினால் அவர் பரம பிதாவினத்தில் பண்ணுகிறார் பிறகு அந்த இடத்துல செக் வருகிறது செக் வந்த பிறகு அந்த செக்கினுடைய அர்த்தம் இதுவாக இருந்தது எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த பெயர் காலியாக இருந்தது அது பிளாங்காக அந்த செக்ல இருந்தது அந்த செக் எல்லார் மேலும் விழுந்தது ஆனால் அந்த செக்கை யாரெல்லாம் எடுத்து அந்த குத்தின அந்த விழாவில குத்தின அவன் மேலும் விழுந்தது ஆனால் யாரெல்லாம் அந்த செக்கை எடுத்து தன்னுடைய பெயரை அதிலே எழுதினார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைத்து விட்டது அவர்கள் அந்த மன்னிப்பை பெற்றுவிட்டார்கள் இயேசு கிறிஸ்து பண்ணின் அந்த விண்ணப்பத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் அதற்கு பதில் அனுப்பினார் அங்கே அந்த மன்னிப்பிற்குரிய அந்த மருந்து தயாராகிவிட்டது எல்லாம் அந்த இடத்திலே விலைக்கரையம் செலுத்தப்பட்டு விட்டது ஆனால் யாரெல்லாம் அதை தங்களுடைய பெயரை எழுதி அதை உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பு உடனே கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தரப்பிலிருந்து அவர் எல்லாரையும் மன்னித்து விட்டார் அவர் எல்லாருக்கும் அந்த சமாதானத்தை தந்துவிட்டார் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் ஆயிரம் வேற இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒருவர்தான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்பொழுது இது பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் ஒரு வருத்தமாக இருக்கிறது சில நேரங்களில் நானும் நினைப்பேன் இந்த சூரத்தில் பேர் இருக்கிறார்களே ஆனால் ஒரு பேர் ரெண்டு பேர் தான் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்களே அண்டவரே இவர்களுக்காகவா இவ்வளவு ஒரு பாடுகளைப்பட்டீர் இவர்களுக்காகவா நீர் இவ்வளவு விலைக்கரையும் செலுத்தினீர் என்று சொல்லி அப்படியே ஒரு நினைக்கும் பொழுது ஆனால் அந்த இடத்துல இயேசுவோ அப்படி நினைக்கவில்லை அவர் சொல்லுகிறார் என்னுடைய சைட்ல இருந்து எல்லாம் கிளியர் ஆகிவிட்டது நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் யாரெல்லாம் அந்த மன்னிப்பை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மன்னிப்புக்குரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள் இதுதான் நாம் நாம் பார்க்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லி அதே போல நாம் பார்த்தோம் மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூன்றிலே எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அவனுக்கு ஆகும் என்று சொல்லி அதே போலதான் நாம் யோவான் மூன்று பதினாறுலையும் நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு துன்மார்க்கமும் அக்கரமும் செய்து ஒரு அக்கிரமக்காரனாக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அதுதான் இந்த இடத்துல சொல்லிருக்கிறது எவன் ஒருவன் அவரை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அன்பு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த அன்பு அந்த அன்பின் மருந்து அது ஆயத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நாமோ இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தின் படியே இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே போல நாமும் நமக்கு எதிரே இருக்கிறவர்களை தான் பார்க்கிறோம் ஐயோ இவர்களெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கிறார்கள் இவர்களை எப்படி நாம் மன்னிக்க முடியும் இவர்களை எப்படி நாம் நேசிக்க முடியும் என்று சொல்லி நம் உலக ஜனங்கள் போல நாம் நடந்து ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு யாரை பார்த்து ஒரு அற்பமாக ஒரு மோசமாக எண்ணுகிறீர்களோ இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் எப்படி மாறுவார்கள் என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம் ஆனால் யாருக்கு தெரியும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று சொல்லி ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் இல்லை என்றால் நான்கு ஐந்து வருடங்கள் ஆகலாம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிடலாமே மாறினதோடு மட்டுமல்லாமல் தேவனுடைய அன்பு அவர்களை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற அவர்களை கூட அந்த மோசமானவர்களை கூட ஊழியக்காரர்களாய் அன்பின் ஊழியக்காரர்களாய் அவர்களை அந்த அன்பு மாற்ற முடியுமே அந்த அன்பின் இடத்தில் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது இப்படிதான் இன்றைக்கு தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்புதான் நம்மை மாற்றி இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட ஒரு பாவிகளாக நாம் இருந்தோம் இன்றைக்கு தேவனுடைய அன்பு நம்மை மாற்றவில்லையா என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு பாவியாக இருக்கும் பொழுது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவார்கள் இந்த பையன் மிகவும் ஒரு குறும்புக்காரனாக மோசமானவனாக இருக்கிறானே என்று சொல்லி உலக ஜனங்கள் உறவுக்காரர்கள் என்னை அப்படித்தான் பார்த்தார்கள் ஆனால் தேவன் அவர்கள் பார்த்தபடி என்னை பார்க்கவில்லை அவர் இப்படியாக பார்த்தார் இவன் என்னுடைய ஊழியக்காரனாய் மாறுவான் இந்த அன்பின் பிரசங்கத்தை பண்ணுகிறவனாய் மாறுவான் இன்றைக்கு ஒருவேளை அடிதடி செய்து கொண்டு அப்படியே ஒரு கீழ்படியாதவர்கள் போல படியாதவனாய் இருக்கலாம் ஆனால் பின் மக்களிலே இவன் ஒரு அன்பை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் மாறுவான் என்று சொல்லி தேவன் என்னை அப்படித்தான் பார்த்தார் இன்றைக்கு என்னதான் ஒரு அற்பமாக மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் கூட அப்படிப்பட்ட அந்த கேசுகளாய் இருக்கிற அவர்கள் மேல் கூட அந்த தேவ அன்பு ஊற்றப்படும் பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த ஜீவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் ஒரு பாவத்தில் அக்கிரமத்தில் நாம் மறித்தவர்களாக இருந்தோம் ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை மீட்டு எடுத்தது அதான் நம் ரட்சிப்பை பற்றி நாம் பிரசங்கிக்கிறோம் அதுதான் ரட்சிப்பாக இருந்தது தேவனுடைய அன்பு பாருங்கள் எவ்வளவு ஒரு மகா பெரிதான ஒரு அன்பாக உன்னதமான அன்பாக இருக்கிறது நான் ஒருவருடைய வாழ்க்கையும் ரட்சிக்க முடியாது நான் யாரையும் ரட்சிக்க முடியாது ஆனால் அந்த அன்பின் செக்கை நான் அவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் ரட்சிப்பது வாழ்க்கையை மாற்றுவது தேவனுடைய அன்பு அந்த ரட்சிப்பை தருவது அவருடைய அன்பு இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு இந்த செக் வந்திருக்கிறது இது அன்பு சமாதானம் ரட்சிப்பு பரிபூரணம் எல்லாம் பரி நிறைந்திருக்கிறது இதில இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை எழுதி நீங்களும் அதில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுதான் நாம் யோவான் ஒன்று

என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே கேட்கிறார் பிதா இப்படிதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு பிரியமான பிள்ளைகளாய் மகனாய் மகளாய் மாறிவிட்டாய் நீ இப்பொழுது என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவர் நம்மிடம் கேட்கிறார் மனிதனிடத்திலிருந்து வருகிற ஒரு சாதாரணமான அந்த ஒரு மனித நேயம் அல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறது தான் அந்த தேவீக அன்பாக இருக்கிறது தேவ அன்பாக இருக்கிறது நாம் ஒன்று குறந்தர் பதிமூன்றிலே நாம் பார்க்கிறோம் அன்பு அது பொறாமைப்படாது அன்பு தன்னை புகழாது இருமாப்படையாது இப்படி எல்லாம் நான் படித்துவிட்டு நான் பார்க்கிறோம் அன்பு அது ஒரு நிறைவானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அன்பை பற்றி பார்க்கிறோம் அன்பு நிறைவான அன்பாக இருக்கிறது நித்தியமான அன்பாக இருக்கிறது மகா பெரிதான அன்பாக இருக்கிறது அந்த ஒரு பெரிதான ஒரு காரியத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார் இன்றைக்கு உலகத்திலே உங்களுக்கு என்னதான் பெரிய பங்களாக்கள் இருக்கலாம் பெரிய பெரிய விலை மதிக்க முடியாத கார்கள் இருக்கலாம் அழகான மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி எல்லா ஆசீர்வாத நல்ல ஒரு வேலை நல்ல படிப்பு என்ன ஆசிர்வாதங்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே அன்பு இல்லை என்றால் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு குடிசை பகுதிகள் கூட நீங்கள் வாழலாம் ஆனால் அன்பு சூழ்நிலை வேறு விதமாக இருக்கிறது அதற்காக நீங்கள் யாரும் குடிசை பகுதிக்கு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எல்லாரும் அதிகம் அதிகமாக உயர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு அன்பை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த ஒரு விலை மதிக்க முடியாத அந்த ஒரு ஆசிர்வாதமான சுகமும் ஆரோக்கியமும் நிறைந்த அந்த அன்பை இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிறார் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றும் இருக்கிறது ஆனால் இதிலே எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியதாக இருக்கிறது இந்த உலகத்திலே நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது ஏனென்றால் நாம் இப்பொழுது காணாதவைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் நீங்கள் பரலோகத்திலே செல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தேவைப்படாது ஏனென்றால் நீங்கள் எதை நீங்கள் காணாதவைகளை நீங்கள் விசுவாசிக்கவும் நம்பவும் நாங்கள் சொன்னோமோ அது உங்களுக்கு அங்கே காணப்படும் அது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நம்ப சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே உங்க கண்முன்னாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி அதை அந்த இடத்திலே சென்று நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்த இடத்திலே வேலைக்கு ஆவாது ஆனால் அன்பு அப்படிப்பட்டது அன்பு நமக்கு ஒரு நிலையானதாக இருக்கிறது நாம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கூட இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது நாம் என்னதான் படித்தவர்களும் திறமை உள்ளவர்களும் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் நியூஸ் மியூசிக் ஸ்கில் படைத்தவர்களாக இருந்தாலும் ஆனால் இவை எல்லாமே குறைவுள்ளதாக தான் இருக்கிறது இப்பொழுது நானும் மியூசிக் கற்றுக்கொடுக்க கொடுக்க பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி புதிய புதிய காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் இவையெல்லாம் நமக்கு தேவை ஆனால் இவையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்திலே காணப்படுகிற இவைகள் எல்லாம் ஒரு குறைவுள்ளதாக தான் இருக்கிறது ஆனால் நான் இப்படி சொல்ல மாட்டேன் எதையுமே நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி என்று சொன்னால் அப்படியே நான் ஒரு மனதை ஒரு ஐடல் மைண்டாக நான் இருப்பேன் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது நான் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீங்கள் ஒருவருக்கு சகோதர சகோதரிகள் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஐடல் மைண்ட் இருக்கும் பொழுது அது சாத்தானுடைய ஒரு ஒர்க் ஷாப்பாக அது மாறி மாறிவிடுகிறது இந்த காரியத்தை உலக ஜனங்கள் கூட சொல்லுகிறார்கள் உங்களுடைய மைண்ட் ஐடலாக இருக்கும் பொழுது அது சாத்தானனுடைய ஒரு விளையாட்டு மைதானமாக அது மாறிவிடுகிறது நீங்கள் நீங்கள் எனவே மனதை அப்படி எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் நல்லது உங்களுக்கு அது ஆனால் அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பு கிரியை செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியமும் அன்பினாலே செய்யப்பட வேண்டும் நாம் பெருமைக்காகவோ மற்றவர்களிடத்திலே காட்டுவதற்காகவோ நம்முடைய சுயநலத்திற்காகவோ அல்ல தேவனுக்காக தேவனுடைய அன்பினாலே செய்கிற செய்ய வேண்டும் அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஞானம் அது தேவனுக்காக இருக்கும் பொழுதுதான் அது சிறப்பாக அது இருக்கும் தீர்க்க தரிசன வரமும் அது தேவனுக்காக இருக்கும் பொழுதுதான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும் என்னுடைய வேத அறிவோ எனக்கு தெரிந்த எந்தவித ஒரு அறிவான காரியங்களோ அது எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக தேவனுக்காக இருக்கும் பொழுதுதான் அது ஒரு சிறப்பாக இருக்கும் ஒருவேளை இப்பொழுது நான் ரோமன் ரோமர் சாப்டர் நான் முழுமையாக நான் படித்து விட்டேன் இதெல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும் என்று சொல்லி நான் சொன்னாலும் அது அன்பில்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் அது எல்லாம் தெரிந்தாலும் அது ஜனங்களுடைய ஒரு ஆசிர்வாதத்திற்காகும் மற்றவர்களை தேவனுக்குள்ளாக ஊக்குவித்து அவர்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்துகிறதாக இருக்க வேண்டும் வேண்டும் அது அது செயல்பட நானும் எபேசியர் நிறுவத்தை முழுமையாக நான் மனப்பாடம் செய்தேன் மனப்பாடம் செய்வதனால் என்ன தெரிய வேண்டும் அது ஒரு மூளை அறிவு அறிவிலே அது நிரம்ப வேண்டும் சரிதான் ஆனால் அது தேவ அன்பில்லாமல் அந்த அறிவு நமக்கு இருந்து என்ன அந்த அறிவு இருமாப்பை தான் நமக்கு கொண்டு வரும் ஆனால் அது தேவ அன்பினால் நிறைந்து அந்த வேத அறிவுகள் அந்த வேத பாடங்களை நாம் மனப்பாடம் செய்யும் பொழுது அது ஒரு ஆசிர்வாதமாக மாறிவிடுகிறது உலகத்திலே காணப்படுகிற எல்லா இந்த ஞானம் அன்பு எல்லாமே அது ஒரு குறைவுள்ளதாக தான் இருக்கிறது ஆனால் தேவனுடைய அன்பு அது நிறைவுள்ளதாக இருக்கிறது ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் இப்படியாக கேள்விப்பட்டேன் அவர் சொல்லுகிறார் அவர் புதிய ஏற்பாடு முழுவதும் அவர் படித்து மனப்பாடம் செய்து விட்டாராம் அவர் பழைய ஏற்பாட்டிலும் கூட சில பகுதிகளை அவர் முழுமையாக அவர் மனப்பாடம் செய்து விட்டாராம் ஆனால் அவரை சொல்லுகிறார் என்னதான் நான் படித்து மனப்பாடம் செய்தாலும் ஆனால் எனக்குள்ளே அன்பு இல்லை என்றால் இவை ஒன்றுமே பிரயோஜனப்படாது என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பிலே செய்ய வேண்டும் அன்போடு செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டாயிருக்கிறது அன்பிலே செய்யப்படும் பொழுதுதான் நமக்குள்ளாக மனப்பாடம் செய்து படித்த அந்த வசனங்கள் எல்லாம் ஜீவன் உண்டாகிறது நாம் என்னதான் தேறினவர்களாக ஞானத்திலே இருந்தாலும் ஆனால் நாம் அன்பை காட்ட வேண்டும் அப்படி நாம் அன்பு காட்டாமல் ஞானத்திலே தேறினவர்களாய் இருந்தால் அந்த ஞானம் எல்லாமே அந்த அறிவு எல்லாமே குறைவுள்ளதாக இருக்கிறது அன்புதான் நிறைவுள்ளது என்னதான் நான் வேத பாடங்களை நான் படித்து நாற்பத்தைந்து வருடங்களாக நான் படித்திருந்தாலும் நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாக இருந்தாலும் நன்றாக நான் பேசுகிற வரங்களை உடையவனாக இருந்தாலும் ஆனால் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் அங்கே பிரயோஜனம் இல்லை எனவே நான் பிரயாசப்படுகிறேன் அந்த அன்பிலே நடந்து கொள்வதற்கு நாங்களும் முயற்சி எடுக்கிறோம் அன்பிலே நடந்து கொள்வதற்கு எனவே உடனே உடனடியாக அந்த அந்த குறைவுகளை நம் இடத்திலே காணப்படுகிற கசப்புகள் கோபம் வைராக்கியம் இவைகளெல்லாம் நாம் சரி செய்து விட வேண்டும் ஒரு இரவு கூட நாம் அதை வைத்திருக்க கூடாது காலதாமதம் நாம் பண்ணக்கூடாது அதை நாம் உடனடியாக உடனுக்குடன் அதை நாம் கிளியர் செய்து விட வேண்டும் அதுதான் அன்பிலே நாம் பொழுதுதான் அன்பிலே நாம் நடக்க வேண்டும் அன்பிலே நாம் இருக்கும் பொழுது நாம் இவற்றெல்லாம் நாம் அனுமதிக்க மாட்டோம் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் கசப்பு வைத்துக் கொண்டு வைராக்கியத்தோடு பெருமை அடித்துக் கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டு நாம் இருந்தோம் என்றால் நமக்குள்ளாக சாத்தான் என்ன செய்வான் இன்னும் இன்னும் அந்த எரிகிற தீயிலே அவன் எண்ணையை ஊற்றி ஊற்றி இன்னும் அதை ஒரு பெரிய ஒரு தீயாக அவன் எழும்ப விடுவான் எழும்ப விட்டு அவன் நமக்குள்ளே சண்டை மூட்டி கோல் சொல்லி அவன் இப்படியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவன் அதுல நின்று வேடிக்கை பார்த்து அதிலே அவன் குளிர் கொண்டிருப்பான் இந்த அவன் குளிர் கொண்டிருப்பான் ஆனால் அன்பினாலே ஒருவரை ஒருவர் மன்னித்து கசப்புக்கும் வைராக்கியத்துக்கும் நாம் இடம் கொடுக்காதபடி அதை உடனுக்குடன் நாம் சரி செய்து நாம் இப்படி அன்பிலே நம் ஒருவருக்கொருவர் நாம் சமாதானமாய் நம் இருக்கும் பொழுது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி உண்டாகிறது அந்த இடத்துல தேவ நாமம் மகிமைப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்கிறோம் சிறு குழந்தைகள் அவர்கள் குழந்தைகளாக பிறக்கிறார்கள் பிறகு அப்படியே பார்க்கிறோம் மெதுமெதுவாக மெதுமெதுவாக அந்த சரீரம் வளர்ச்சி அடைகிறது கை கால்கள் வளர ஆரம்பிக்கிறது எல்லா உடல் உறுப்புகளும் அவர்கள் வளர்ச்சி அடைகிறது படிப்பிலே வளர்கிறார்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்கிறார்கள் ஞானத்திலே வளர்கிறார்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் இப்படி எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி அடைகிறார்கள் இப்படி வளர்ச்சி அடையவில்லை என்றால் ஏதாவது எல்லாம் ஒன்று போல இணைந்தது வளர்ச்சி அடைகிறது ஆனால் ஒரு சில நேரம் நேரங்களில் நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு ஒரு உறுப்பு மட்டும் அதிகமாய் அளவுக்கு அதிகமாய் வளர்ந்து மீதி எல்லாம் சிறியதாக இருந்தால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் எங்களுடைய சொந்தக்காரர் ஒரு குழந்தை உண்டு அந்த குழந்தைக்கு திடீரென்று ஒரு வயது வரும் பொழுது அப்படியே ஒரு அந்த தலையினுடைய அளவு அப்படியே ஒரு அதிகரித்து கொண்டே இருந்தது உடல் எடையை விட அந்த வளர்ச்சியை விட அந்த தலையினுடைய அந்த வளர்ச்சி அதிகமானது பிறகு அவர்கள் அதை சென்று டாக்டரிடம் பார்த்து அதை சரி செய்தார்கள் இதுதான் நாம் எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் ஒன்று இணைந்து இணைக்கப்பட்டு கணுக்களால் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் அளவுக்கு தக்கதாய் அது கிரிய செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் அன்பு இல்லை என்றால் அங்கு குறைவுதான் அன்பு இல்லை என்றால் அங்கு ஜீவன் இல்லை அன்பு இல்லை என்றால் மீது எல்லா அறிவும் அது ஒரு மூளை அறிவாக இருக்குமே தவிர அதுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அங்கே அன்பின் வளர்ச்சி இருக்காது இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் ஞானம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார் அதே போல அந்த நாட்களில் இருந்த வேத பாரகர்கள் பரிசெயர்கள் சதுசேர்கள் இவர்களும் அந்த ஞானத்தில் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள் அவர்களுடைய ஞானம் என்ன தெரியுமா வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது வேதத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு வேதத்தில் குறிப்பிடப்பட்ட காரியங்களை அவர்கள் அவர்களிடத்தில வந்து கேள்வி கேட்டார்கள் வே ஓய்வு நாளா இருக்கிறீரே நீரோ சுகமாக்கினீரே இன்றைக்கு எப்படி ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கலாம் இது எப்படி நடக்கும் இது என்று சொல்லி அவரிடத்தில் வந்து கேள்விகளை கேட்டார்கள் அந்த பரிசுகர்கள் இவை இயேசுவின் வந்து இப்படியாக கேள்வி மேல் கேள்விகளை கேட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்களிலே வேதத்திலே மிகவும் ஒரு தேறினவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் அந்த வேதாகமத்தில் உள்ள அந்த ஐந்து புத்தகங்கள் முதலாவது குறிப்பிடப்பட்ட அந்த மோசை மோசையின் மூலமாக எழுதப்பட்ட அந்த ஆகமங்கள் ஐந்தையும் அவர்கள் படித்து தேறினவர்களாக மனப்பாடம் செய்தவர்களாக இருந்தார்கள் ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் ஊபாகமும் இவைகள் எல்லாம் அவர்கள் அப்படியே படித்து கரைத்து குடித்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் இவ்வளவு தெரிந்தும் இவ்வளவு படித்து முடித்தவர்களாக இருந்தும் அவர்களிடத்திலே அந்த அறிவுதான் இருந்ததே தவிர அங்கே அன்பு இல்லை அன்பு இல்லை என்றால் அது வீணாக இருக்கிறது வியர்த்தாக இருக்கிறது அதே போல் எனக்கு இவ்வளோ பாஷைகள் தெரியும் இவ்வளோ பாஷைகள் எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த இடத்துல அன்பு இல்லை என்றால் அந்த தெரிந்த பாஷைகள் எல்லாம் வியர்த்தாக இருக்கிறது இந்த உலகத்திலே மிக பெரிய ஒரு பாஷை என்ன பாஷை தெரியுமா அதுதான் அன்பின் பாஷையாக இருக்கிறது என்னதான் உங்களுக்கு அநேக பாஷைகள் தெரிந்தாலும் அன்பு நீங்கள் அந்த பாஷை தெரிந்து என்ன பிரயோஜனம் ஒரு முறை இப்படிதான் பால்லே ஒரு பிள்ளை வந்தாள் அவள் டாக்டர் படித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவள் நன்றாக ஒரு பாஷை தெரிந்தவளாக இருந்தாள் அவள் இப்படியாக சொன்னாள் பாஸ்டர் சரியாக ஹிந்தி பேசவே தெரியவில்லை இவருக்கு ஹிந்தி பாஷை வரவில்லை என்று சொல்லி சொன்னாள் சரிதான் எனக்கு அந்த நேரம் ஹிந்தி சரியாக வரவில்லையாக இருக்கலாம் வராமல் இருந்திருக்கலாம் நான் சரியாக எங்களுடைய பாஷை வேறு இந்த பாஷை வேறு அதனால் ஒருவேளை தவறு இருந்திருக்கும் அது அவளுடைய ஒரு பெருமையாக இருந்தது எனக்கு எல்லா பாஷையும் தெரியும் இவர்களுக்கு எனக்கு தெரிந்த இந்த பாஷை இவருக்கு தெரியவில்லை இவருக்கு ஹிந்தி சரியாக வரவில்லை என்று சொல்லி அவள் அது ஒரு பெருமையாக எண்ணினாள் அவள் சொன்னதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இந்த சூரத்திற்கு வரும் என்பதாக இந்த வேலைக்கு வரும் என்பதாக எனக்கு உண்மையாகவே நான் படித்தேன் இன்ஜினியரிங் படித்தேன் ஆனால் எனக்கு ஹிந்தியை நான் பார்க்கவில்லை கேட்கவில்லை எழுதவில்லை படிக்கவில்லை ஆனால் இப்பொழுது தேவனுடைய இந்த வசனத்தை நான் சொல்லுவதற்கு இந்த அன்பின் செய்தியை நான் சொல்லுவதற்கு நான் இந்த ஹிந்தி பாஷையை நான் கற்றுக்கொண்டேன் ஆனால் பாருங்கள் இப்பொழுது நான் ஒரு சேனலாக இருக்கிறேன் இப்பொழுது இந்த பைப்பின் வழியாக அந்த ஒரு அன்பின் செய்தி ஒருவேளை குறைவாக இருக்கலாம் சின்ன ஒரு பைப்பாக இருந்தாலும் இந்த பைப்பின் வழியாக இப்பொழுது அவருடைய அந்த அன்பின் செய்தி இப்பொழுது பாய்ந்து செல்கிறது ஆனால் பெரிய ஒரு பைப்பாக இருக்கிறது சிலருக்கு அவர்கள் பெரிய எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து வருவதோ என்ன தெரியுமா அங்கு பெருமையும் வெறுப்பும் வந்து கொண்டிருக்கிறது அது என்ன பெரிய பைப்பாக இருந்து என்ன பிரயோஜனம் ஆனால் பெரிய பைப்பாக இருந்து தங்கமான ஒரு பைப்பாக பெரிய பைப்பாக இருந்தாலும் அங்கிருந்து வெறுப்பும் பெருமையும் கசப்பும் வந்தால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை ஆனால் சின்ன ஒரு பைப்பாக இருந்தாலும் அதிலிருந்து அன்பின் செய்தி அந்த அன்பின் நிறைவு வரும் பொழுது பாருங்கள் அது தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும் மற்றவர்களுக்கும் அது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அது ஒரு சேனலாக இருக்கிறது இன்று நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஞானத்தோடு இந்த அன்பை நாம் கலக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது இன்றைக்கு நம்மிடத்திலே பாஷை தெரிகிற ஒரு ஞானம் இருக்கலாம் மியூசிக் ஞானம் இருக்கலாம் ஒரு வேத அறிவின் ஞானம் இருக்கலாம் இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றோடும் இந்த அன்பை நீங்கள் கலக்க வேண்டும் அப்படி அந்த அன்பை கலக்கும் பொழுது ஒரு ஆசிர்வாதமாக இருக்கு மாறிவிடுகிறது இப்பொழுது பாருங்கள் நீங்கள் வீட்டிலே சமைக்கிறீர்கள் சமைக்கும் பொழுது நீங்கள் அதிலே அந்த பருப்பு செய்தி பருப்பு குழம்பு வைக்கிறீர்கள் காய்கறி கூட்டு எல்லாம் செய்கிறீர்கள் அவை எல்லாவற்றோடும் அந்த ஒவ்வொன்றாக மசாலாக்களை இணைக்கிறீர்கள் ஆனால் அதிலே நீங்கள் உப்பு போடவில்லை என்றால் உப்பை நீங்கள் அதோடு கலக்கவில்லை என்றால் அந்த சப்ஜி அந்த கூட்டு பொரியலே அந்த குழம்பிலே சுவை இருக்குமா அது இருக்காது சீனி இல்லாமல் டீ குடித்து விடலாம் ஆனால் உப்பு இல்லாமல் நாம் சாப்பிட முடியாது ஏசு இப்படியாக சொல்ல இருக்கிறார் நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் நீங்கள் சாரம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம் உப்பானது ஒரு அன்பை குறிக்கிறது அன்பு இல்லை என்றால் அந்த விசுவாசி எப்படி விசுவாசி எப்படி இருப்பார்கள் யோசித்துப் பாருங்கள் உப்பானது சாரம் போனால் அது எங்கே கொட்டப்படும் அது ரோட்டிலே கொட்டப்படும் அதே போல அந்த விசுவாசி அவன் அன்பில் அன்பு அன்பில் நிறைந்தவனாய் அவன் காணப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவனிடத்தில் என்னதான் என்னதான் எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி இருந்தாலும் அது என்ன எதுக்கம் ஒன்றுக்குமே அது பிரயோஜனம் இல்லை அந்த உப்பானது சாரம் வெளியிலே கொட்டும் பொழுது மற்றவர்கள் அதை மிதிப்பார்கள் அதே போலதான் என்னதான் படிப்பும் திறமைகளும் உங்களுக்கு இருந்தாலும் மற்றவர்கள் உங்களை நிந்திப்பார்கள் எப்படி அந்த உப்பை மிதிக்கிறார்கள் அதே நம்மை நிந்திப்பார்கள் ஏ இவர்கள் என்ன விசுவாசி விசுவாசி என்று சொல்லுகிறார்களே ஆனால் இவர்களிடத்திலே அன்பில்லையே ஒருவருக்கொருவர் சண்டை பண்ணி கொண்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே இவர்களுக்குள்ளே அன்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்மை நிந்திப்பார்கள் அன்புதான் ஒரு ருசியை கொடுக்கிறதாக இருக்கிறது எப்படி அந்த உப்பு அந்த சமையலுக்கு அது ஒரு ருசியை கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய எல்லா ஞானம் திறமைகள் அறிவுகள் எல்லாவற்றிற்கும் அந்த சுவையை கொடுப்பது அந்த ருசியை கொடுப்பது அன்புதான் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா நாம் அன்பிலே நடக்க வேண்டும் அன்பு எப்பொழுதுமே பெருமை அடையாது அது அநியாயம் செய்யாது அன்பு மற்றவர்களை தொந்தரவு செய்யாது நாம் பார்க்கிறோம் அன்பு ஒரு காலம் ஒழியாததாக இருக்கிறது ஆனால் நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாமே மாறிவிடும் ஒழிந்துவிடும் தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும் அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும் அறிவானாலும் ஒளிந்து போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு என்பது இந்த இடத்திலே நாம் என்னதான் கற்றுக்கொண்டு நாம் தேறினவர்களாக இருந்தாலும் ஆனால் அந்த இடத்திலே அந்த அறிவானது அது தேவைப்படாது நாம் அங்கு இன்னும் தேறினவர்களாக நாம் மாறிவிடுவோம் அங்கே உள்ள நடைமுறைகள் வேறு இங்கே உள்ள நடைமுறை வேறாக இருக்கிறது அங்கே நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பரலோகத்திற்கு சென்று வந்த சில தரிச அவர்களுடைய தரிசனங்கள் அவர்களுடைய அந்த சாட்சிகளை நாம் கேட்டேன் அவர்கள் எப்படியாக சொல்லுகிறார்கள் அங்கே நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனதில என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைவுகள் கூட நமக்கு தெரியுமாம் ஆனால் இந்த உலகத்திலே இப்பொழுது எனக்கு முன்பதாக நிற்கிற நினைவுகள் எனக்கு தெரிந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் மிகவும் பிரச்சனையாகிவிடும் மிகவும் குழப்பமாகிவிடும் ஏனென்றால் வெளியிலே அப்படி ஒரு இனிப்பாக பேசுகிறது போல முகத்திற்கு முன்பதாக மிகவும் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் உள்ளத்திற்குள்ளோ அவர்களுடைய நினைவுகள் வேறு விதமாக இருக்கும் பிறகு குழப்பமாகிவிடும் ஐயோ இனிப்பாக பேசுகிறார்களே ஆனால் உள்ள என்னை கொலை பண்ண நினைக்கிறீர்களா நினைக்கிறார்களே என்று சொல்லி எனக்கு பிறகு ஒரு பயம் வந்துவிடும் ஒரு குழப்பம் தான் ஏனென்றால் இங்கே அன்பு இல்லை ஆனால் பரலோகத்திலே அப்படி இல்லை அங்கு நாம் எல்லாரும் அந்த அன்பினால் அந்த நிலைத்து நிற்கிற அந்த அன்பினால் நாம் நிறைந்திருக்கிறபடியால் நாம் ஒருவரை ஒருவர் நாம் அறிகிறோம் அங்கே ஒருவருடைய நினைவுகள் ஒருவருக்கு தெரிகிறது அங்கு எந்த ஒரு பிரச்சனையோ குழப்பமோ கிடையாது ஏனென்றால் அங்கு எல்லாரும் அன்பினால் நிறைந்திருக்கிறபடியால் எனவேதான் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே பரலோகமே வந்துவிட்டது என்று சொல்லி சொல்லுகிறோம் இப்பொழுது ஒரு குடும்பத்திலே அன்பு வந்துவிட்டால் அங்கு பரலோகம் இறங்கிவிடுகிறது இப்பொழுது சபையிலே அந்த அன்பின் நிறைவு வரும் பொழுது அங்கே பரலோகம் இறங்குகிறது நான் அதற்காக உங்களுக்கு இப்படி சொல்லவில்லை ஒருவருடைய நினைவுகளின் ஒருவரிடம் நீங்கள் முழுமையாக சொல்லதான் வேண்டும் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு யாராவது ஒரு இடத்திலே ஷேர் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதை ஷேர் செய்யுங்கள் ஆனால் நான் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்திலே ஒரு மறைக்க கூடிய எந்த காரியங்களும் காணப்பட வேண்டாம் ஒருவருக்கொருவர் நாம் நம்பிக்கைக்குரியவர்களா இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சரீரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம் நாம் பார்க்கிறோம் நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களும் இருக்கிறது செயல்படுகிறது ஆனால் ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்திற்கு விரோதி அல்ல அதே போலதான் விசுவாசிகளும் நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறபடியால் நாம் ஒருவருக்கொருவர் விரோதி கிடையாது இதை நாம் வேண்டும் ஆனால் பாருங்கள் விசுவாசிகளாகிய நமக்குள்ளே அந்த நம்பிக்கை உடையும் பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இல்லாமல் நாம் மாறிவிடும் பொழுது அந்த இடத்திலே ஒரு நம்பிக்கை ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வருகிறதில்லை இதை நான் உங்களுக்கு புரிய வைக்க வருகிறேன் அந்த நம்பிக்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமாக இருக்கிறது நாம் மன்னித்து விடலாம் நாம் ஒருவேளை வேளை செய்த தவறை நாம் மன்னித்து விடுவோம் ஆனால் மறுபடி அவர்களை நம்புவது என்பது கொஞ்சம் நாள் எடுக்கிறது உடனே நாம் அந்த பழைய மாதிரி அவர்களை நாம் நம்ப முடியாது அந்த நம்பிக்கை உடையும் பொழுது அவர்களை நாம் மன்னித்து விடலாம் ஆனால் நம்புவதற்கு நாள் எடுக்கிறது ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்கள் அவர் நம்மை மன்னித்து விடுகிறார் அவரை உடனே நம்மை நம்ப ஆரம்பிக்கிறார் அவர் நம்மை அப்படியே நம்மை திரும்ப ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே மன்னிப்பது என்பதே ஒரு தொலைதூர விஷயமாக இருக்கிறதே அப்படி என்றால் இன்னும் என்பது அந்த உயரம்தான் அது இருக்கிறது புரிகிறதா எனவே நாம் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நாம் உடைக்கும் பொழுது மறுபடியும் அந்த நம்பிக்கை வருவதென்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல அந்த நம்பிக்கையை உடைப்பது ஒரு எளிதான ஒரு காரியமாகி விடுகிறது உடனே உடைத்து விடுகிறோம் ஆனால் மறுபடியும் நாம் அந்த நம்பிக்கையை கட்டுவது என்பது அது ஒரு முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அது நாள் எடுக்கிறது ஆனால் நாம் பொழுது நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய நாம் அந்த நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரிடத்தில் இப்படியாக சென்று சொல்லி சொன்னாராம் நீங்கள் என்னையே நம்ப மாட்டேங்கிறீர்கள் என்னை நம்புங்கள் என்னை நம்புங்கள் என்று சொல்லி என்மேல் உங்களுக்கு நம்பிக்கையே வரவில்லையே என்று சொல்லி சொன்னாராம் ஆனால் அந்த சகோதரன் அவரை அளவுக்கு அதிகமாக மூர்க்கத்தனமாக அவரை ஒரு பேதையை போல் அவரை நம்பியிருந்தார் என்று சொல்லி அந்த சகோதரன் சொல்லுகிறார் அப்படி பொழுதும் கூட அந்த சகோதரன் சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னாராம் ஏனென்றால் அவர் அப்படியே ஒரு அளவுக்கு அதிகமாக அவரை நம்பியிருந்தபடினால் அவர் மூலமாக அவர் அதிகமாய் காயப்பட்டிருந்தாராம் அப்படி காயப்பட்டிருந்த அந்த நபரிடம் வந்து அவர் சொல்லுகிறார் இன்னும் நீங்கள் என்னை நம்புங்கள் என்று சொல்லி சொன்னாராம் அன்பு பாருங்கள் அது யாரையுமே தொந்தரவு செய்யாது அன்பு அது அவர்களை நம்பக்கூடியதாக கூடியதாக நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றிவிடுகிறது அன்பு தனக்காக மற்றவர்களை நஷ்டமடைய செய்யாது தன்னுடைய சுய லாபத்திற்காக மற்றவர்களை நஷ்டமடைய செய்யாது அன்பு எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நன்மையை நாடும் எப்படி தேவன் நமக்கு நன்மையே நினைக்கிறாரோ நன்மையே செய்கிறாரோ நன்மையே சொல்லுகிறாரோ சாத்தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன் அல்ல அவன் எப்பொழுதுமே தீமை செய்கிறான் தீமை தான் செய்கிறவனாக அவன் இருக்கிறான் ஆனால் நாம் சாத்தானுடைய அந்த கட்சியிலே அவனோடு நாம் இருக்கும் பொழுது அவன் நமக்கு அப்படியே ஒரு இனிப்பாக பேசுவது போல இனிப்பான காரியங்களை செய்வது போல காணப்படும் ஆனால் அங்கே தான் அவன் செய்வான் அவன் தீமையினால் நிறைந்திருக்கிறான் நாம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இது உங்களுக்கு புரியும் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும் இப்பொழுது பாருங்கள் ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தின் மேல் அந்த வெள்ளி அந்த கோட்டிங் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சில்வர் கோட்டிங் கொடுத்திருக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அது மண்பானை போல தெரியாது உள்ளே மண்பானை ஆனால் வெளியே கொடுத்திருப்பது சில்வர் கோட்டிங் எனவே நீங்கள் நினைப்பீர்கள் இது சில்வர் பாத்திரம் இது வெள்ளி பாத்திரம் என்று சொல்லி நீங்கள் எடுத்து அது வெள்ளி பாத்திரம் தானே என்று சொல்லி நீங்கள் டக் என்று வைத்தால் அது என்னவாகும் அங்கே பாத்திரம் உடைந்துவிடும் ஏனென்றால் அது நம்பிக்கை இல்லை அது நம்பிக்கைக்குரியதாக இல்லை ஏனென்றால் பார்ப்பதற்கு அது ஒரு வெள்ளி பூச்சி பூசிய ஒரு பாத்திரம் போல காணப்படுகிறது ஆனால் அங்கே உள்ள இருப்பதோ மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் அது மண்பானையாக இருக்கிறது அதை எப்படி நாம் நம்ப முடியும் அதற்கு நம்பிக்கைக்குரியதல்ல வெளியிலே அன்பு ஆனால் உள்ளேயோ அங்கே ஒரு தீமை நிறைந்து காணப்படுகிறது நாம் இந்த அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது அவள் இதம் பேசினாலும் அவளை நம்பாதே அவள் இருதயத்தில் ஏழு அறுவறுப்புகள் உண்டு சில நேரம் பார்க்கிறோம் சிலர் இப்படியாக உள்ளே வெளியில அப்படியே ஒரு அன்பாக இருப்பது போல மிகவும் இனிமையாக பேசுவார்கள் அன்பிலே நடந்து கொள்வது போல இருப்பார்கள் ஆனால் உள்ளே அங்கே ஒரு பகையை வைத்துக்கொண்டு சிலருக்கு அது தெரியும் உள்ளே பகையையும் வஞ்சகத்தையும் வைத்து கொண்டு அது இந்த உலக ஞானமாக இருக்கிறது அது ஒரு டிப்ளமோசி என்று சொல்வார்கள் அது அப்படியே ஒரு பாலிஷாக அப்படியே பேச தெரியும் சிலருக்கு உள்ளே பகையை வைத்துக்கொண்டு ஆனால் பாருங்கள் ஒரு நாள் வரும் பொழுது அது எல்லாருக்கும் முன்பதாக உடையும் அது ஒரு உடைந்து விடும் ஏனென்றால் அது நம்ப கூடியது அல்ல அது வெள்ளி பூச்சி பூசிய ஒரு ஓடாக இருக்கிறது உள்ளே வஞ்சகம் வெளியிலே அன்பு அப்படி நாம் இருக்கக்கூடாது வெள்ளி பூச்சி பூசிய மண் ஓடாக நாம் இருக்கக்கூடாது எப்படி வெளியையும் சில்வர் இருக்கிறது அதே போல உள்ளேயும் சில்வராக நாம் காணப்பட வேண்டும் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் இப்படி சொல்லக்கூடாது சிலர் இப்படியாக சொல்வார்கள் நான் வெளியிலே மண்பானையாக தான் இருப்பேன் உள்ளேயும் நான் மண்பானையாக தான் இருப்பேன் அப்படி நாம் சொல்லக்கூடாது சிலர் இப்படியாக சொல்லுவார்கள் ஆனால் நாம் எப்படி வெளியிலே நாம் வெள்ளியை போல இருக்கிறோம் அதே போல உள்ளையும் நாம் வெள்ளியாக நாம் இருக்க வேண்டும் சிலர் இப்படியாக சொல்வார்கள் நான் தான் இப்படிதான் இருக்கிறேன் நான் ஒரு மண்பானே தான் இருக்கிறேன் என்று சொல்லி நான் சரியாக தானே சொல்லுகிறேன் நான் ஒத்துக்கொள்ளுகிறேனே நான் எதை செய்கிறேன்னு அதை ஒத்துக்கொள்ளுகிறேனே என்ப என்று சொல்வார்கள் ஆனால் நாம் அவர்களிடத்திலே சகோதரரே நீங்கள் செய்கிறது தவறு நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் ஆனால் மனம் திரும்புங்கள் அதை செய்யாதபடி அதை விட்டு விடுங்கள் நீங்கள் யா யாரிடத்திலே நீங்கள் தவறாக நடந்து கொள்கிறீர்களோ அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை நானெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் மனைவியினிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை எங்கே எழுதியிருக்கிறது வேதத்திலே மனைவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி கேள்விகளை கேட்பார்கள் பிறகு நான் சொன்னேன் வேதத்திலே எழுதியிருக்கிற சகோதரரே சகோதரிகள் என்று சொன்னால் வேத வேதத்தின் அடிப்படையிலே மனைவியும் ஒரு சகோதரியாக தான் இருக்கிறார்களே கிறிஸ்துவுக்குள்ளாக என்று சொல்லி நான் சொன்னேன் ஜனங்கள் வேத வசனத்தை கூட தங்களுக்கு சாதகமாக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் சகோதரரே சகோதரிகள் என்று சொன்னால் அது சகோதர சகோதரிகளை தான் குறிக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அது அந்த உறவை குறிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் கணவனாக மனைவியாக யாராக இருந்தாலும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் விசுவாசிகள் ஆன பிறகு நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகள் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே தான் குறிப்பிடப்படுகிறோம் வேதத்திலே சகோதரன் இப்படியாக சொல்லுகிறார் நான் தான் பாஸ்டர் நான் தான் உங்களிடத்திலே ஓப்பனாக நான் சொல்லிவிடுகிறேன் நான் இப்படிதான் நான் என்னுடைய சுபாவம் இதுதான் என்று சொல்லி சொல்லிவிட்டேனே பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் நான் பிறகு நான் சொல்றேன் சகோதரனே அப்படியெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் யாரோடு உங்களுக்கு கசப்போ அவரிடத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் அவர்களுக்கு சொன்னேன் அதுதான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளி பூச்சி எப்படி மேலே காணப்படுகிறது அதே போல உள்ளேயும் வெள்ளினால் இருக்க வேண்டும் அன்பின் செய்திக்கு ஒரு எல்லையே கிடையாது ஏனென்றால் அன்புக்கு ஒரு எல்லை கிடையாது இந்த அன்பின் வசனத்தை பிரசங்கிப்பதற்கு ஆவியானவர் எனக்கு கிருவை கொடுத்தார் இன்னும் இது அநேக காரியங்கள் இருக்கிறது இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் ரோமர் பதிமூன்று ஒன்பது எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக நிச்சயாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் கற்பனைகளும் வேற எந்த கற்பனை உன்னிடத்தில் எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது இந்த வசனம் இதைத்தான் இயேசு சொன்னாரே மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அதே தான் இந்த வசனமும் இந்த ரோமர் பதிமூன்று ஒன்பதாவது இதே வசனத்தை தான் லேவியராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல நாம் பார்க்கலாம் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் நான் இந்த புஸ்தகத்திலே பதினா பதினேழாவது வசனத்தை உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக உன் பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கமா கொடுத்திருந்தது அது வேத வேறு வேதத்திலே நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கமாக்களுக்கும் புள்ளிகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது உன் சகோதரனை நீ பகைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவனை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்வதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசித்து வாசித்தோம் அதை நாம் தியானிக்கலாம் உன்னுடைய சகோதரனை உன்னுடைய உள்ளத்திலே நீ பகையாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவர்கள் தவறு செய்யலாம் அந்த குழிக்குள்ளே விழுகிறது போல செல்லலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்துல நின்று கொண்டு அப்படியே நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உடனே ஐயோ அந்த இடத்திற்கு போகாதே அங்கு குழி இருக்கிறது அங்கு பள்ளம் இருக்கிறது விழுந்து விடுவீர்கள் என்று சொல்லி கத்த ஆரம்பிக்கிறோம் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சாட்சி கொடுக்கிறார் ஒரு இடத்திலே ஒரு டிராஃபிக் அதிகமாக அதிகமாக இருந்த இடத்திலே ஒரு மலை பகு பகுதியிலே உள்ள ஒரு ஒரு பாதையாக ஒரு இடுக்கமான ஒரு பாதையாக இருந்தது அந்த இடத்திலே இருக்கிறது இப்பொழுது நான் கொஞ்சம் அங்க தள்ளி சென்று அந்த வருகிற வேகமாக வருகிற அந்த வண்டிகளை நான் நிறுத்தவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் அந்த வண்டிகள் எல்லாம் வந்து வந்து ஒன்றொன்றாக விழுந்து அந்த மலையிலிருந்து இந்த பள்ளத்தை நோக்கி அது விழும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் அந்த மனிதர் அவர் கொஞ்சம் தூரமாக சென்று அந்த இடத்தில் நின்று வேகமாக வந்து கொண்டிருக்கிற அந்த காருகளை எல்லாம் அவர் நிறுத்தினாராம் அப்படி அவர் வேகமாக வருகிற அந்த கார்களை ரோட்ல நின்று நிறுத்தினபடியால் அந்த காரிலிருந்து வந்து இறங்கியவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டார்களாம் அட முட்டாளே நீ ஏன் இப்படி நடு ரோட்ல நின்று கொண்டு இப்படி செய்து கொண்டிருக்கிறாயே நீ மறித்து விட்டால் வேகமாக வருகிற கார் உன்மேல் மோதிவிட்டால் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா நீ செத்து விடுவா என்று சொல்லி அவரை அவரை அவர்கள் திட்டினார்களாம் அவர்கள் எல்லாரும் திட்டினவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்திலே வந்து பார்த்தார்களாம் அவர்கள் எல்லாரும் அந்த வண்டியை நெருத்தில் அந்த சகோதரன் இடத்தில சென்று நன்றி சொன்னார்களாம் நீ நல்ல காரியம் செய்து விட்டாய் நீ எங்களை பெரிய ஆபத்திலிருந்து எங்களை தப்புவித்து விட்டாய் என்று சொல்லி அவர்களுக்கு அவருக்கு அவர்கள் நன்றி சொன்னார்களாம் அதே போலதான் ஒருவேளை நாம் இப்பொழுது சிலரை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாமல் மிகவும் ஒரு கோபமாக இருக்கலாம் நம்மேல் கோபம் வரலாம் நம்மை பகைக்கலாம் ஆனால் பிறகு அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு லாபமாக அது மாறிவிடுகிறது ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எதிரே நிற்கிறவர்கள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களிடத்திலே நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பகை அப்படியே ஒரு மறைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் கடிந்து கொள்ளாமல் நீங்கள் நின்றால் என்ன நடக்கும் தெரியுமா இப்பொழுது ஒருவேளை நீங்கள் நல்லவர்கள் மாறி அவர்கள் முன்பதாக தெரியலாம் ஆனால் பிறகு நீங்கள் தான் கடிந்து கொள்ளப்படுவீர்கள் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பிறகு அவர்கள் வந்து சொல்லுவார்கள் நான் அந்த நேரம் குழியிலே விழப்போனே நீ என் எனக்கு சொல்லவில்லை இந்த இடத்திலே குளிர் இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தால் என்னை கடிந்து கொண்டிருந்தால் நான் இந்த தவறை செய்யாமல் நான் பாதுகாக்கப்பட்டிருப்பேனே நீ என்னை சொல்லவில்லையே இதுதான் உன்னுடைய அன்பா நீ உன்னுடைய அன்பை எனக்கு காட்டவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே நம்மை சொல்லுவார்கள் நம்மை பகைப்பார்கள் எனவே நாம் ஒருவேளை இப்பொழுது நாம் கடிந்து கொள்வது போல நாம் தெரியும் ஆனால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படி நாம் செய்யும் உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள் உலக ஜனங்கள் இன்றைக்கு இப்படிதானே இருக்கிறார்கள் என்ன நாம் எல்லாம் இதெல்லாம் தவறு இது நீங்கள் செய்யாதே இதை செய்யாது என்று சொல்லி நாம் ஏன் கடிந்து கொண்டு அவர்களிடத்தில் தவறான ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டும் இதை விட நாம் அமைதியாக நாம் இருப்போம் நாம் உண்டு நம் வேலை உண்டு இருப்போம் என்று சொல்லி நாம் விருந்து விடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது உலகக்காரர்கள் ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது ஆனால் இந்த பகுதியில வேதத்திலே என்னுடைய சகோதரனை நீ கடிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ கடிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பழி உன்மேல் வரும் எனவேதான் இந்த நாளில் பாஸ்டர்களாகிய இருக்கிற எங்களுக்கு உளியக்காரர்களாகிய எங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறபடியால் எங்களுக்கு சில நேரம் நாங்கள் சிலரை கடிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆண்டவரையே நாங்கள் நாங்கள் மிகவும் மனவேதனைப்படுகிறோம் இவ்வளவு இவ்வளோ எச்சரிப்பின் எச்சரித்தும் கூட இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறார்களே இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் மிகவும் மனதுக்கம் அடைகிறோம் அதற்காக முழுமையாய் உங்களுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது ஆனால் எங்களோ எங்களுக்கு தேவன் எவ்வளவு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ உங்கள் மேல் அதை நாங்கள் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் நான் உங்களை எச்சரிக்க வேண்டும் இது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது அன்பு கூற வேண்டும் அன்பு கூறுகிற அவர்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சொல்லிருக்கிறது உன்னுடைய சகோதரனை நீ உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறந்த இடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லி நான் இதை விரும்புகிறேன் நான் ஒரு பாவ வலைக்குள்ளே குழிக்குள்ளே விழுந்து விடாதபடி என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளைகள் இதை எனக்கு கடிந்து கொள்ள வேண்டும் எனக்கு இதிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவதற்கு அவர்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் அதை விரும்புகிறேன் அப்படி நான் அவர்கள் தவறாக நாம் நடக்கும் பொழுது நாம் கடிந்து கொள்ளும் பொழுது அதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பாக இருக்கிறது அப்படியே மேலோட்டமாக அந்த காரியங்களை பகையை நாம் மறைத்து வைத்துவிட்டு அந்த தவறு என்று சொல்லி தெரிந்த பிறகும் கூட நாம் அதை மறைத்து கொண்டு நம் மேலோட்டமாக அப்படியே மிகவும் ஒரு பாலிஷாக பேசுவது அது அன்பு அல்ல நாம் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் உடனே மற்றவர்களுக்கு காவலாளியை போல உடனே சிசிடி கேமரா வைத்துக்கொண்டு நாம் ஒருவர் பின்னாடி ஒருவர் அலைய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லவில்லை நாங்கள் யாருடைய பணத்தையும் நாங்கள் திருடவில்லை நாங்கள் அன்பிலே நாங்கள் நடந்து கொண்டோம் நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம் இது நாம் அன்பிலே நடக்கும் பொழுது வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது தேவன் இன்றைக்கு அந்த அன்பினாலே நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார் இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் ஆண்டவரே நாம் அன்பினால் நான் அன்பினால் நிரம்ப வேண்டும் நான் அன்பிலே வளர வேண்டும் நான் அன்பிலே நான் நடக்க வேண்டும் உம்முடைய அன்பு என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் உம்முடைய அன்பு என்னிலிருந்து பாய வேண்டும் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே பரலோக பிதாவே உம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு உம்முடைய அன்பு ஒரு நாளும் அழியாத அன்பாக இருக்கிறது உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறது உம்முடைய அன்பு எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிறது ஒன்று பேத நாலு எட்டுல நாம் பார்க்கிறோம் அன்போ சகல பாவங்களை மூடும் அன்பு பாவங்களை மன்னிக்கிறது அன்பு நம்மை மன்னிக்கிறது அன்பு நமக்கு இன்னும் பல வாய்ப்புகளை நமக்கு தருகிறது அன்பு உடைந்த உறவுகளை உருவாக்குகிறது வெறுப்புகளை நீக்குகிறது நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இன்றைக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அன்பின் வார்த்தை கிரிய செய்ய வேண்டுமாறு நான் செபிக்கிறேன் நானும் என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அன்பின் வல்லமை ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமாறு நான் செபிக்கிறேன் யாரெல்லாம் இந்த அன்பை ஒரு அசட்டை பண்ணிக்கொண்டு அவர்கள் இதை ஒரு அலட்சியமாக எண்ணி பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே கடிந்து கொண்டும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை நீர் மன்னியும் அவர்களுடைய பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே எல்லாரும் தங்களுடைய பாவங்களை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை கேட்டு மனம் திரும்ப அவர்களுக்கு உதவி செய்யும் தங்களுடைய பாவங்களுக்கு மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு மற்றவர்கள் மேல் தவறு செல்லு சொல்லிக்கொண்டு இருக்காதபடி தங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள்தான் காரணம் என்று சொல்லி அதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப நிறவர்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே இந்த அன்பின் செய்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரட்டும் சுகத்தை கொண்டு வரட்டும் ஆசிர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஒவ்வொரு